வணக்கம். இந்த வீடியோவில் ஏப்ரல் 13 கொண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நிஃப்டி 50 சரி, பேங்க் நிஃப்டியும் சரி, பயங்கரமான ஒரு ரேலி தான் வந்து போயிட்டுருக்கு. ஒரு 16,850-9,000 அந்த ஏரியாவிலேருந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 17,800 ஆவரேஜாக அந்த லெவல் வரைக்கும் ஒரு கொஞ்சம் கூட வந்து ஒரு கரெக்ஷனே இல்லாமல் ஒரு ரேலி வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஜல்லிக்கட்டில் பார்த்திங்க அப்படின்னா காலை வந்து அவுத்து விடுவாங்க. ஸோ கயிறு இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு பாட்டுக்கு தறி கட்டிட்டு ஓடும், யார் பேச்சும் வந்து கேட்காம எல்லோரையும் தூக்கி போட்டு மேலே போயிட்டே இருக்கும். அது மாதிரி தான் வந்து நிஃப்டி 50 சரி, பேங்க் 50 சரி, பயங்கரமாக வந்து மேலே வந்து போயிட்டுருக்கு. இன்ன இதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, எப்படி வந்து மாட்டுக்கு வந்து கயிறு ரொம்ப முக்கியமோ, இப்போ மார்க்கெட்டுக்கு நமக்கு வந்து ரொம்ப வந்து வால்யூம் வந்து ரொம்பவும் முக்கியம். அந்த வால்யூம் பார்த்திங்கன்னா சுத்தமாகவே இல்லை, அதுதான் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் கூட வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டே வந்து நடக்க மாட்டேங்குது, அதுவும் வந்து இன்னொரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் இப்போ வந்து ரெண்டு பிரச்சனை இருக்குது. ஒன்று வந்து வால்யூம் சுத்தமாகவே இல்லை, பெருசாக வந்து ஒரு ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸோ இல்லை பெரிய வந்து டிஐ மாதிரி அவங்க வந்து இவங்க வந்து பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸோ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களான்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கெல்லாம் கிடையாது. அதுவும் இல்லாமல் வந்து எதுவும் ரீட்ரேஸ்மெண்ட்டும் எதுவும் வந்து நடக்க மாட்டேங்குது, ஒரு மாதிரி வந்து ஒரு மேனிபுலேட்டிவ் மார்க்கெட் மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ முடிஞ்சளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க இல்லை வந்து ஸ்டாக்ஸ்லலாம் வந்து லாங் வந்து ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து ஆப்ஷன்ஸ்லேயோ இல்லை ஃப்யூச்சர்லேயோ வந்து உங்களால் முடிஞ்சது அப்படின்னா ஹெஜ் பண்ணி வச்சுக்கிங்க. இது வந்து மார்க்கெட் வந்து என்றைக்கு வேணால் எப்படி வேணால் வந்து டப்புன்னு வந்து திரும்பலாம். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஹெஜ் பண்ணாமல் விட்டுமே அப்படின்னு வந்து வருத்தப்பட முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்போயே வந்து ஹெஜ்ஜிங் பொசிஷன் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கிங்க. ஸோ ஃபால் வந்து ரொம்பவும் பயங்கரமாக தான் இருக்கும், ஏன்னா வந்து கொஞ்சம் கூட ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் இல்லாமல் ஒரு அப்சைடு வந்து கொடுக்குற மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு செங்குத்தான ஒரு டவுன் மூமெண்ட்டை வந்து தாராளமாக வந்து கொடுக்கும். அது சர்ப்ரைஸ் எல்லாம் எதுவுமே ஆகாதீங்க, அது சர்ப்ரைஸ் எல்லாம் கிடையாது, கண்டிப்பாக வந்து பயங்கரமாக வந்து ஒரு டவுன்ஃபால் வந்து வரும். சரி ஓகே, நாளைக்கு வந்து என்ன நடக்கும்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி வந்து என்ன நடந்துச்சுன்னு கூட பார்த்துடலாம். என்னென்னா நமக்கு வந்து ஒரு ரெண்டு விஷயம் சொன்னேன், நமக்கு வந்து நாளைக்கு வந்து ஒரு கேப் அப் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 17,750 அந்த ரேஞ்சில் வந்து நமக்கு வந்து ஒரு கேப் அப் வந்து ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 17,750 வந்து கேப் அப் கொண்டு வந்து நிஃப்டி 50 வந்து ஓப்பன் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 17,800 வரைக்கும் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 17,800 வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ இதை வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா ஒரு 17,850 ஒரு 17,900 வரைக்கும் அப்சைடு வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அந்தளவுக்கு வந்து மார்க்கெட்னால் மூவ் ஆக முடியல. என்ன விஷயம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் சுத்தமாக வால்யூமே வந்து கிடையாது. ஸோ நேற்று வால்யூம் கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி வந்து சுத்தமாகவே வந்து வால்யூம் வந்து இல்லை. ஸோ இங்கே இருக்கிற வால்யூம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இன்றைக்கோட வால்யூம் வந்து சுத்தமாகவே இல்லை. அதனால தான் வந்து மார்க்கெட் பெருசாக வந்து அப்சைடு வந்து மொமெண்டம் வந்து கொடுக்க முடியல. ஸோ வால்யூம் நல்லா ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக வந்து ஒரு 17,850 17,900 வந்து தாராளமாக வந்து இன்றைக்கே வந்து அச்சீவ் ஆகியிருக்கும். ஸோ வால்யூம் இல்லாதனால வந்து இந்தளவுக்கு வந்து ஸ்லோவாக வந்து மொமெண்டம் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து வீக்லி எக்ஸ்பைரி வந்து நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகிற ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து எக்காரணம் கொண்டு ட்ரேட் பண்ணாதீங்க, அடுத்த வீக் வந்து எக்ஸ்பைரி ஆகிற கான்ட்ராக்டில் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இன்கேஸ் வந்து லாஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்மளால். ஸோ நாளைக்கு வந்து ஒரு ரேஞ்ச் போன் மார்க்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா 17,850 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா 17,750 இந்த ஏரியா நமக்கு வந்து நல்ல சப்போர்ட் ஜோனாக இருக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து மினிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 17,750 நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் டவுன் பண்ணாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 17,675 வரைக்கும் குறைந்தபட்சம் கீழே இறங்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதையும் வந்து ஒரு பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃபால் வந்து தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். அல்லது நாளைக்கு வந்து ஒரு கேப் டவுன் மாதிரி வந்து எதாவது ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஒரு 17,775 ஒரு 17,750 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
அதே மாதிரி நாளைக்கு வந்து ஒரு கேப் அப் மாதிரி ஏதாவது ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 17,750 இந்த ஏரியாவில் நமக்கு வந்து ஒரு கேப் அப் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் நமக்கு வந்து இந்த 17,850 நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடைக்கும் போது நமக்கு குறைந்தபட்சம் ஒரு 17,900 தாராளமாக வந்து போகிறதுக்கு வந்து நாளைக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதையும் நல்லா ஒரு வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் நாளைக்கு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா 17,950 18,000 வரைக்கும் நாளைக்கே வந்து போகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து நிஃப்டி 50 ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 17,950 17,850 17,850 17,750 17,750 17,600 17,650 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக வந்து வால்யூமே இல்லை, ஒரு ட்ரையான ஒரு ட்ரேடு தான் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வந்து நடந்திருக்கு. பெருசாக எந்த பக்கம் வந்து ரெண்டு இடமும் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு வந்து மொமெண்டம் வந்து கண்டிப்பாக வந்து இல்லை. ஸோ இதில் வந்து நம்ம வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து பெருசாக அந்தளவுக்கு வந்து ட்ரேடெலாம் எடுத்துருக்க முடியாது. அப்படி எடுத்திருந்தாலும் பெருசாக நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டெல்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து கிடச்சிருக்காது, சும்மா ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி வந்து பண்ணியிருக்கலாம் அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாகவே வால்யூம் இல்லை, அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி அந்தளவுக்கு எதுவும் பர்ஃபார்ம் எதுவும் பண்ண முடியல பேங்க் நிஃப்டினால். ஸோ இது நமக்கு வந்து ஒரு அப்சைடோ இல்லை டவுன் சைடோ ஏதாவது மூமெண்டம் நமக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா நல்லா வால்யூம் வந்து சப்போர்ட் இருக்கணும். இந்த வால்யூம் சப்போர்ட் இல்லாதனால பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக வந்து ஓப்பன் ஆகி வந்து ஒரு நியர்லி ஒரு 180 ஒரு 200 வந்து மேலே வந்து போயிட்டு அந்தளவுக்கு வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் நேரோ ரேஞ்சில் தான் வந்து இருக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் போன் மார்க்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு 41,670 நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் நாளைக்கு வந்து நடந்துச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 41,800 இல்லை 42,000 வரைக்கும் கூட நாளைக்கு வந்து போகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் வந்து நல்ல ஒரு பயங்கரமான ஒரு பயிங் ப்ரெஷர் இருந்துச்சு அப்படின்னா 42,000 வரைக்கும் கூட தாராளமாக வந்து நாளைக்கு வந்து போகிறதுக்கு வந்து நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த 41,460 நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு 41,225 ஒரு 41,200 வரைக்கும் குறைந்தபட்சம் அந்தளவுக்கு வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த 41,200 இந்த ஏரியா வந்து நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 41,100 41,000 அந்த லெவல் வரைக்கும் கூட தாராளமாக கீழே இறங்குறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி மாதிரியே நாளைக்கும் வந்து ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வந்து 41,670 இந்த ஏரியா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா 41,460 இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக இருக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வந்து நாளைக்கு உண்டான ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டு. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி ஆகிற கான்ட்ராக்டில் வந்து ட்ரேட் எடுக்காதீங்க, நெக்ஸ்ட் வீக் வந்து எக்ஸ்பைரி ஆகிற கான்ட்ராக்டில் வந்து ட்ரேட் எடுங்க, லாஸ் ஆகிறது முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்தப்படும். ஸோ பிகினர்ஸ் வந்து இது தெரியாமல் வந்து ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி இந்த நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி ஆகிற கான்ட்ராக்டில் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ பேங்க் நிஃப்டியில் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து ஒரு 42,200 41,800 41,700 41,500 41,300 41,200 40,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான், பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹொசூர் ட்ரேடர் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.